நீதிமன்றங்கள் அரசு உத்தரவுகளுக்கு பின் நகரங்களில் பொது இடங்களில் கழிவுகளை கைகளால் அள்ளும் அவலம் தமிழகத்தின் பல பகுதிகளில் நீடிக்கத்தான் செய்கிறது. மதுரை மாநகராட்சியிலும் இந்த காட்சிகளை காண முடிகிறது. இதுகுறித்த தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரசன்னா. பிரசன்னா, மதுரையில் இன்னும் இந்த அவலநிலை தொடர்வதாக, அதாவது மதுரையிலும் தொடர்கிறது என்கின்ற செய்தி இருக்கிறது, அங்கு என்ன நிலை? மதுரை மாநகராட்சியில் மொத்தம் 100 வார்டுகள் இருக்கின்றன. இங்கே இப்பொழுது இங்கே நம்மால் காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பாதாள சாக்கடை பணியில் வந்து ஊழியர்கள் வெறும் கைகளாலேயே உள்ளே இறங்கி தற்போது வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நகரத்தில் பல்வேறு வார்டுகளில் இதே நிலைமைதான் தற்பொழுது நீடித்து வருகின்றன. முதலில் கிட்டத்தட்ட 3 வார்டுகள் வந்து தற்பொழுது ஒரே வார்டாக வந்து மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஆட்கள் பற்றாக்குறையும் இங்கே வந்து அதிக அளவில் இருக்கிறது. அதாவது 24 பேர் பணி செய்ய வேண்டிய இடத்தில் வெறும் 12 பேர் தான் மொத்தமே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் வந்து முழுமையாக அந்த பணியானது வெறும் கைகளாலேயும் அதே போல் அதீத வேலையாமையே அவரால் வந்துட்டு இந்த பாதாள சாக்கடை பணியில் வந்து அவர் வந்துட்டு ஈடுபடுத்தப்படுகிறார்கள். இந்த பாதாள சாக்கடை பணியின் பொழுது இங்கே இருக்கக்கூடிய அந்த நவீன கருவிகள் என்பது வந்து மாநகராட்சி அலுவலகத்தில் இதுவரை நாங்கள் பார்த்ததே இல்லை என்பதை வந்து இந்த பணியில் வந்து ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் வந்து நம்மிடம் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கையுறை காலுறை போன்றவை வந்து அவர்கள் கொடுத்தாலும் அதை வந்து நாங்கள் அந்த கையில் போட்டு அதை வந்து பணி செய்வது எங்களுக்கு மிகுந்த சிரமமாக இருக்கிறது. அதனால் வெறும் கைகளால்தான் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது என்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த பாதாள சாக்கடை பணியில் வந்து இப்போ வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஊழியர் நம்மளோட கேட்கலாம், ஆனால் இப்போ நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த பணியை மேற்கொண்டுட்டு வரீங்க, வெறும் கைகளால் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க, அதிகாரி என் கவனத்துக்கு இது தெரியுமா? இல்லைங்க, எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு 12 வருஷமாக அந்த வழி தொழில் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் அப்போ இருந்து பாதாள சாக்கடை தான் பார்த்தோம். முன்னாடி 4-5 வண்டிகள் இருந்து அப்புறம் பழுதாகி ஓரமாக நின்று விட்டது. இப்போ ஒரு வண்டி மட்டும் நான் 5 மண்டலத்துக்கும் வந்து ரன்னிங் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி கேட்டமாக்கா அடுத்த வாரம் நல்ல ஒரு டேங்கர் சொல்லுவாங்க. அப்போ வந்து மெயினான வேலையை நாங்கள் பார்த்து விட்டு போவோங்க. அதை எங்களுக்கு கா க்ளோஸு கை க்ளோஸு இதெல்லாம் எதுவுமே கொடுக்கலங்க. கொடுத்தாலும் நாங்கள் போடுறதுக்கு நாங்கள் ரெடி, அதை வாங்கி தரதுக்கு முன் வர்றதுக்கு ஆளுகள் கிடையாது. இதாங்க உண்மை. இப்போ வந்து உச்ச நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றம் வரைக்கும் பாதாள சாக்கடை பணியில் மட்டும் இல்லை, எந்த விதமான கழிவு நீரையுமே எந்த வித கழிவுகளையும் மனிதர்கள் வந்து அள்ளக்கூடாது, மனிதர்கள் கையில் தொடக்கூடாதுன்ற தடை இருக்கு. அது மீறி வரக்கூடிய விஷயங்கள் வந்து ஆணையர் தான் பொறுப்புன்ற விஷயத்துக்கு உறுதியாக சொல்லிக்கிறாங்க. மதுரை மாநகராட்சியில் உங்களை மாதிரி பணியாளர்கள் எந்த அளவுக்கு நீங்கள் துயரத்தை சமைக்கிறது? நாங்கள் எதுவுமே மேலோட்டமாக தான் சின்ன சின்ன வேலையத்தை நாங்கள் பார்க்க முடியல. கருவிகளை வர சொல்லி தாங்க பார்ப்போம். நம்ம கருவி வந்து லேட்டாக வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. காலேஜ்னா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வரும், நாங்கள் வந்து எடுத்து விட்டு போயிடுவோம், அவ்வளோதான். இது வந்து நாம வந்து உள்ள இறங்கியோ மண்ணை அகற்றுறதோ எந்த வேலை நாங்கள் பண்ண முடியாது. அதான் மேலே நின்று பார்த்து நாங்கள் விட்டு போயிடுவோம், அவ்வளோ தான். மேலோட்டமான வேலை தான் பார்க்க முடியும். என்னால் அப்படி உள்ள வேலைக்கு இந்த மாதிரி கருவிகள் வேணும் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லிடுவோம் அதிகாரிகளுக்கு. அவங்க வந்த பிறகு அவங்க வேலையை பார்த்து கொடுத்துருவோம். இப்போ மாநகராட்சியில் இந்த நவீன கருவிகள் ஏதாவது இருக்குதா? இப்போ இந்த மாதிரி இந்த நீங்கள் வச்சிருக்கூடிய இந்த உபகரணங்கள்லாம் மாநகராட்சியோட உங்களோட சொந்த இது வந்து என்னுடைய சொந்த சாமான் தாங்க. அது வந்து மாநகராட்சியில் கொடுக்கறது கிடையாது. நாமளாக அந்த கை காசை போட்டு 4 பேர் சேர்ந்து வாங்கி வச்சுக்கிட்டு இந்த 2 லட்சம் தான் அழப்பு எடுப்பாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு நாங்கள் தகவல் சொல்கிறது கிடையாது, அவங்களுக்கு என்னால் தெரியாதுங்க. அதான் நாங்களாக தான் வாங்கி வச்சுருக்கோம். 100 வாழ்லையுமே அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஆமாம், வேறு எதுவுமே கிடையாதுங்க. அவங்க கருவி கட்டாலும் அவங்க மேனேஜ்மெண்ட் பார்க்குற ஆளுக்கு வாங்கி போய் அழப்பு எடுத்து விட்ருங்கப்பா, இந்த வண்டி வேணால் கேட்டு வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு சொல்லி அப்படி போயிடுவாங்க, அவ்வளோதாங்க. நாங்கள் எதுவும் ட்ரை பண்ண முடியாதுங்க, வேறு ஆள்கிட்டையும் கேட்கவும் முடியாது. இருக்கு எங்களால் பிடிச்சாலும் வேலையை பார்த்துட்டு வெளியே பப்ளிக் வேலை கம்ப்ளைண்ட் குறைச்சிட்டு அங்கே போயிடுவோம், அவ்வளோதான். இப்போ ஒரு நாளைக்கு வந்து இந்த மாதிரி பாதாள சாக்கடை மூடி எவ்வளோ மூடி வந்து தடுப்பீங்க, எவ்வளோ நேரம் வேலை பார்ப்பீங்க ஒரு நாளைக்கு சாதாரணமாக பணி பற்றி? டியூட்டி வந்தீங்க காலையில் 9 to 5ங்க டியூட்டி எங்களுக்கு. நாங்கள் 9 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் வந்துடுவோம். நாங்கள் வந்து எங்கே மெயின் எந்த பக்கம் அடைப்பு இருக்கோ அதை தவறு சொல்கிறாங்களோ அந்த பக்கம் நம்ம போய் பார்த்துருவோம். ஒரு நாளைக்கு 15 மணிக்கு 20 மணிக்கு கொடுத்துள்ள வந்துடுங்க. வார்டு ரொம்ப எக்ஸ்டன் வார்டுனால நாங்கள் எப்படியோ போகிறது வர்றதுக்கு 4-5 மணி ஆயிருங்க, அவ்வளோதான். 9 மணிக்கு கிளம்பி போயிருவோம், ஆஃபீஸை விட்டு கிளம்பி போயிடுவோம் நம்ம வாட்டில். உங்களுக்கு வந்து ஊதியெல்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்களா? இப்போ இன்னைக்கு தேதி வந்து 11 தேதி ஆயிடுச்சு, உங்களுக்கு சம்பளம் வந்துருச்சா? சம்பளம் தான் போடலை இங்கே எங்களுக்கு. முதல் வந்து 5ஆம் தேதிக்குள்ள 2ஆம் தேதிக்குள்ள போட்டிருந்தாங்க. இப்போ எங்களுக்கு இதுவரை சம்பளம் 16ஆம் தேதிக்கு 20ஆம் தேதி வந்துடும். நம்ம யார்ட்டையும் கேட்க முடியல, சம்பளம் போடுவாள்னு போடலையாப்பா, சரி போட சொல்லிடுவோம்ப்பா, வந்துடும், நீங்கள் வேலையை பாருங்கள், நீங்கள் வேலையை பாருங்கள், சம்பளம் வந்துடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாங்கள் அதை வச்சுட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கோம். நாங்களும் 12 வருஷமாக அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அரசாண படி தான் உங்களுக்கு வந்து சம்பளம் வருதா இல்லை அதை விட கம்மியாக வருதா? இல்லைங்க, எங்களுக்கு சம்பளம் 11,500 தான் கொடுக்குறாங்க. அரசாணை பற்றி ஒன்றும் தகவல் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, இதுவரை கன்ஃபார்ம் பண்ணுறதே இல்லைங்க. அதில் வந்து அது நிறைவேற்றலாம் தெரிய மாட்டேங்குது. ஆனால் எனக்கு சம்பளம் இது தான் வருது, இவ்வளோ இதை வச்சு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக
குறிப்பாக குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து சொல்வது என்னவென்றால் இந்த மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அந்த இயந்திரங்கள் வந்து முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிற விஷயத்தையும் அதே போல் தகுந்த அந்த உபகரணங்களை வந்து எங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற விஷயமே கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார்கள். பிரசன்னா, இணைப்பில் இருந்து தொடர்ந்து பேசலாம். சாக்கடைகளில் கழிவுகளை கைகளால் அள்ளக்கூடிய அவலம் திருச்சி மாநகராட்சியிலும் காண முடிகிறது. இதுகுறித்த விவரங்களை வழங்க செய்தியாளர் லெனின் இணைந்திருக்கிறார். லெனின், திருச்சி மாநகராட்சியில் அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றனவா? அவங்க என்ன சொல்றாங்க? குறிப்பா திருச்சியில ஒரு 65 வார்டு இருக்கு. இந்த 65 வார்டும் வந்து அங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகள் எல்லாம் வந்து திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நகரம் கிடையாது. ஆனால் திருச்சி வந்து நாளுக்கு நாள் விரிவடைஞ்சு செல்லக்கூடிய ஒரு நகரமாக இருக்கு. மக்கள் தொகை என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது, குடியிருப்பு பகுதிகளும் அதிகரிச்சுட்டு வருது. இந்த சூழ்நிலையில அந்த சாக்கடை என்பது 2 அடி ஆழத்தில் தொடங்கி 20 அடி ஆழம் வரைக்கும் திருச்சி மாநகராட்சி பகுதிகளில் நம்ம காண முடிகிறது. இந்த 2 அடி சாக்கடையும் சரி 20 அடி சாக்கடையும் சுத்தம் செய்வதற்கு வாகனங்களை வந்து இயந்திரங்களை அங்கெல்லாம் பயன்படுத்த முடியாத இடங்கள் வந்து பல இடங்கள் வந்து காணப்படுகிறது. ஏன்னா அருகாமையிலேயே அந்த சாக்கடைக்கு அருகாமையிலேயே வீடுகளும் வணிக வளாகங்களும் இப்படி குடியிருப்பு பகுதி அல்லாத மற்ற கட்டிடங்களும் இருப்பதால் வந்து அங்க வந்து அந்த இடங்கள்ல அந்த சந்துக்குள்ள வந்து இயந்திரங்களை பயன்படுத்தி அந்த சாக்கடையில அள்ள முடியாத நிலைமை இருக்கு. இந்த திருச்சியை பொறுத்தவரை தூய்மை பணியில 1750 மகளிர் சுய உதவி குழு பெண்கள் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. ஒரு 850 மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க. இவர்களை பயன்படுத்திதான் இப்ப மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே சாலைகள்ல தண்ணீர் தேங்காத வகையில மழைநீர் உடனடியாக வடிந்து ஓடுவதற்கு ஏதுவாக இந்த மழைநீர் வடிகால் பாதை என்று சொல்லக்கூடிய இந்த சாக்கடைகள் கால்வாய்கள்ல அந்த முட்புதர்களை அகற்றுவது, கண்ணாடி பாட்டில்கள் உடைந்த உடையாத கண்ணாடி பாட்டில்களை அகற்றுவது, இது இல்லாம அங்க இருக்கக்கூடிய அந்த அடைப்புகளை வந்து மண்மேடுகளை வந்து அகற்றுவது, இது போன்ற பணிகள்ல தான் அவங்க ஈடுபடுத்தப்படுறாங்க. அப்படி மனிதர்களை நேரடியாக இறக்கும் போது அவங்களுடைய முழங்கால் அளவிற்கு அந்த மனித மலக்கழிவுகள் இருக்கக்கூடிய கலந்திருக்கக்கூடிய அந்த சாக்கடை மணல்ல முழங்கால் அளவுக்கு வந்து அவங்களுடைய கால் பதிவதையும் அங்கிருந்து அவர்கள் வந்து அந்த பாட்டில்களை வந்து பொறுக்கி அந்த முட்புதர்களை அகற்றக்கூடிய பணியில வந்து ஈடுபடுவதை நேற்று வந்து நம்ம வண்ணார்பேட்டையில வந்து காண முடிந்தது. நாம படம் எடுக்கிறோம்னு தெரிஞ்ச உடனேயே அங்க மேற்பார்வையாளராக இருக்கக்கூடியவர் உடனடியாக நீங்க எல்லாம் மேல வாங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக உத்தரவு போட்டு அவங்க எல்லாத்தையும் வந்து மேல வர வச்சிட்டாங்க. இது போன்ற மழைநீர் வடிகால் பாதை என்று சொல்லக்கூடிய இந்த சாக்கடைகளை வந்து தூய்மைப்படுத்தக்கூடிய பணியில குறிப்பா வந்து அரியமங்கலம், காட்டூர், சிலை நகர், உறையூர் இப்படி பல இடங்கள்ல வந்து நடந்துகிட்டு இருக்கிறது நம்மால் காண முடிகிறது. இங்க எல்லாம் வந்து மனிதர்களை தான் நேரடியாக பயன்படுத்துறாங்க. திருச்சி மாநகராட்சியை பொறுத்தவரை அந்த நவீன ரோபோட் இயந்திரங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. அடைப்புகள் ஏற்பட்டால் ஜெட் ராட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காற்றையும் தண்ணீரையும் பீச்சு அடிக்கக்கூடிய அந்த கருவி வந்து பயன்படுத்தப்படுது. அந்த கருவியை வந்து பயன்படுத்தியும் அந்த அடைப்புகள் சரியாகாத பட்சத்துல இது போன்ற குழிகளுக்குள் மனிதர்களை நேரடியாக இறக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பது நடக்குது. அது சில நேரங்கள்ல மற்றவர்களுடைய பார்வைக்கு நேரடியாக தென்படக்கூடிய வகையிலேயோ அல்லது வந்து மற்றவர்கள் யாரும் இல்லாத பார்க்காத நேரத்துல வந்து இறக்கி வந்து பணி செய்யக்கூடிய நிலைமையை வந்து இங்க தொடருது. இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு உதவியாக அந்த கை உரை வேண்டும், காலணி வேண்டும், இது போன்ற ஒரு கோரிக்கைகள்லாம் உண்டு இருக்கு. ஆனாலும் கூட அதையெல்லாம் பயன்படுத்தி கூட இது போன்ற சாக்கடைகளை சுத்தம் செய்வது என்பது மனிதர்களுக்கு இயலாத காரியமாக இருக்கு. ஏன்னா அந்த அந்த ஷூ அல்லது செருப்பு இவையெல்லாம் வந்து அந்த சேத்துக்குள் வந்து புதைந்துரும். ஒரு கால் புதைந்தால் மறுக்காலை வந்து எடுப்பதற்கு இருக்கக்கூடிய காலணிகள்லாம் கலட்டி விட்டு தான் மேலே எந்திரிக்க வேண்டிய ஒரு நிலைமை என்பதுக்கு. எனவே இவர்களுக்கு இது போன்ற பாதுகாப்பு உபகரணங்கள் மட்டும் போதுமானதாக இல்லை. இங்கெல்லாம் வந்து நவீன இயந்திரங்களை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை தான் இவங்க முன்வைக்கிறாங்க. குறிப்பா 10 ஆண்டுகளுக்கு மேல பணியாற்றக்கூடிய இவர்களை வந்து பணி நிரந்தரம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இருக்கு. இப்ப வந்திருக்கக்கூடிய அரசாணை 139, 10, 152, 140 இவற்றையெல்லாம் வந்து ரத்து செய்ய வேண்டும். இந்த பணிகள் எல்லாத்தையும் வந்து தனியாரிடம் ஒப்படைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இதெல்லாம் வந்து ரத்து செய்யப்பட வேண்டும். இவர்களுக்கு பணி நிரந்தர வேண்டும். இவர்கள் பாதுகாப்பா பணியாற்றக்கூடிய வகையில வந்து நவீன இயந்திரங்களை வந்து இவர்களுக்கு வந்து கையால கத்துக் கொடுக்கணும். அந்த நவீன இயந்திரங்களையும் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் இவங்க முன்வைக்கிறாங்க. வேதவழி இதுகுறித்து பேசுவதற்காக, இதுகுறித்த இன்னும் அதிக தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக, என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிந்து கொள்வதற்காக மேயர்களையும் ஆணையர்களையும் தொடர்பு கொண்டோம். ஆனால் அவர்களை தொடர்பு கொள்ள இயலவில்லை. மீண்டும் தொடர்ந்து தொடர்பு கொண்டு அவர்களிடம் இதுகுறித்த விவரங்களையும் கேட்போம், கோரிக்கைகளையும் முன்வைப்போம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி லெனின் மற்றும் பிரசன்னா.